திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்கு எண்ணும் மையத்தினை இன்று நானும் வந்து ஜென்ரல் அப்சர்வர் ரெண்டு பேரும் வந்து மானிட்டர் பண்ணோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே கவுண்டிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் வந்து சிறப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சார், இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து புதிய முறை ஏதாச்சும் இருக்கா சார்? ஏதோ நியூ அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்க? இல்லை, 8 மணிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டல் பேலட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 8:30 வந்து இவிஎம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 8:15 வந்து ஸ்ட்ராங் ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எதுவும் நத்திங் நியூ, ஸோ ரொட்டீன் தான் இது. 8:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8:30 வந்து இவிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகும். தபால் ஓட்டுக்குமே தனி ஒரு அறையை வந்து வச்சுருக்கோம். இந்த வருஷத்தில் அது புதுசுனாங்க. தபால் வாக்குகள் வந்து 2 அறைகளில் வந்து எண்ணப்படுது. மொத்தம் 11 டேபிள் வந்து தபால் வாக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறையில் வந்து 6 டேபிளும் இன்னொரு அறையில் வந்து 5 டேபிளும் வந்து தபால் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து 500 தபால் வாக்குகள் வந்து எண்ணப்படும். ஸோ அதை வந்து ரெண்டுமே சேர்த்து 500 தபால் வாக்கு எண்ணப்படும். 8:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8:30 இவிஎம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைட் பை சைட் ரெண்டுமே வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு கவுண்டிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேபிள் இருக்கும். 14 டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள்லையும் ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க, கவுண்டிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் ரிசர்வில் ஒரு 3 கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸ், 3 கவுண்டிங் அசிஸ்டன்ட், 3 மைக்ரோ அப்சர்வர் வந்து ஏஆரோட டிஸ்போசலில் இருப்பாங்க. எல்லாருமே வந்து கவுண்டிங் ஹாலில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து 2 இவிஎம் மட்டும் வந்து திரும்ப சூப்பர் செக் பண்ணுறதுக்காக மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருக்காங்க. 2 இவிஎம்ஸ் மட்டும் சூப்பர் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுவுமே வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஏஆர்ஓ வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரவுண்டு வைஸ் வந்து ஏஆர்ஓ பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இவிஎம் ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து கொண்டு வரும்பொழுதே கண்ட்ரோல் யூனிட்டோட சேர்த்து 17C சேர்த்து தான் நம்ம கொண்டு வருவோம். 17C இருக்கிற டோட்டலும் நம்ம கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க டோட்டலும் மேட்ச் பண்ணிட்டு அதை ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு காமிச்சிட்டு தான் வந்து கவுண்டிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். 17C வந்து கவுண்டிங் அப்ப கண்ட்ரோல் யூனிட்டோட சேர்ந்து தான் வரும். எஸ், ஒரு காப்பி வந்து அவங்களுக்கு ரவுண்ட் வைஸ் வந்து டேபிள் வைஸ் வந்து ஒரு காப்பியை வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். இங்கே வந்து 3 கேட் இருக்குது. கேட் 1, கேட் 2, அண்ட் கேட் 4. ஸோ நமக்கு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கேட்டில் யார் யார் வரணும்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு கேட்லேயும் வந்து 2 என்ட்ரி இருக்கும். பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸுடைய என்ட்ரி இருக்கும், அஃபிஷியல்ஸுடைய என்ட்ரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம ப்ரீஃப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 4:30 கூட வந்து நம்மளுடைய ஜென்ரல் அப்சர்வர் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நம்ம அதை ப்ரீஃப் பண்ணிடுவோம். பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, 6:00 வந்து அவங்க அவங்களுடைய கன்சர்ன்ட் கேட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். வரும்பொழுது எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ் அது மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அவங்க கையில் ஒரு நோட்புக், ஒரு பென், 17C அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காப்பி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வரலாம். இது 3 தவிர்த்து வேறு எதுவுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ வரும்பொழுது சொன்னாங்க, அந்த கன்சென்ட் ஏஆர்ஓ கிட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும்.